हलो फ्रेंड्स इंकी वीडियो पीएम किसान सम्मान निधि तिटतोड़ पदनेंजावद तवणे तेदी अफीशियल अनौंस पण्णिरुक्कांगा अदु एन्ना अप्पडिंगिरदु सिलरुक्कु वंदु पाथिंगन्ना पीएम किसान अमौंट आनदु पाधिलेये स्टॉप आयिरुक्कु इदु एन्ना रीसनल स्टार्ट आयिरुक्कु सो इदु यार पोय पार्त्ता अग्री आफीसरो विएओ आफीसरो यार पोय पार्त्ता इदु नींगा कंटिन्यूसा उंगलुक्कु 2000 किडैक्कुम अप्पडिंगिरदा नम्म डीटेल्डा पापोम। மத்திய அரசு விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு வருடத்திற்கு 6000 நிதியுதவி வழங்குகிறது. இந்த தொகையானது 3 சமத்தவணைகளாக 4 மாதங்களுக்கு ஒருமுறை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே வரவு வைக்கப்படுகிறது. இதில 8 கோடிக்கு மேற்பட்ட இந்திய விவசாய குடும்பங்கள் பயன்பெறுகின்றன. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாதியிலேயே இந்த பிஎம் கிசான் அமௌண்ட் ஆனது ஸ்டாப் ஆயிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. இதுக்கு முக்கியமா 3 காரணங்க தான் இருக்கும். அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட ஆதார் கார்டை பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் பண்ணியிருக்கணும். இரண்டாவது இகேவைசி அப்டேட் பண்ணியிருக்கணும். மூணாவது லேண்ட் சீடிங் பண்ணியிருக்கணும். இந்த மூணுமே சரியா இருந்தாதான் நீங்க உங்களுக்கு இந்த पीएम किसान நிதியானது கிடைக்கும். இதுக்கு எங்க போய் செக் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா பிஎம் கிசானோட ஆபீஷியல் வெப்சைட்லயே போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு pmkisan.gov.in ங்கற வெப்சைட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா அதுல உங்களோட ஆதார் நம்பர் போட்டிங்னாலே உள்ள போய் பார்த்துக்கலாம். சோ உங்களுக்கு எந்த ரீசன்னால இந்த அமௌண்ட் ஆனது வரல அப்படினு பார்த்துக்கலாம். இந்த மூணுமே உங்களுக்கு எஸ் னு டிக் ஆயிருக்கணும். அதாவது இகேவைசி உங்களோட பேங்க் அக்கவுண்டோட ஆதார் லிங்க் ஆயிருக்கா மற்றும் லேண்ட் சீடிங் மூணுலயுமே எஸ் னு வந்திருக்கும் அப்படினா மட்டும்தான் இந்த அமௌண்ட் ஆனது உங்களுக்கு வரும். இதுல இகேவைசி அப்டேட் பண்ணலினாலோ ஆதார் கார்டை வந்து நீங்க பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணலினாலோ ஈஸியா பண்ணிக்கலாம். ஆனா இந்த லேண்ட் சீடிங் வந்து நோன் வந்திருந்தனா அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா நீங்க விஏஓ கிட்ட அடங்கல் வாங்கிட்டு போயிடு பட்டாவை பட்டாவும் எடுத்துட்டு போயிடு அக்ரி ஆபீசர் கிட்ட கொடுக்கணும். அக்ரி ஆபீசர் இந்த அடங்கல் பட்டா எல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு சரியா இருக்கும் பட்சத்துல அதாவது உங்களுக்கு அந்த டிக் மார்க் எஸ் னு கொடுப்பாரு. சோ அதுல இருந்து உங்களுக்கு இந்த 6000 ரூபாய் வருடத்துக்கு பிஎம் கிசான் சம்மன் நிதி ஆனது உங்க அக்கவுண்ட்க்கு வரும். சோ இது ஒரு சிம்பிளான process தான். சோ இதனால உடனேடியா உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படினா பிஎம் கிசான் வெப்சைட்டை செக் பண்ணுங்க. அடுத்தது இந்த பிஎம் கிசான் அமௌண்ட்டோட 15வது தவணை எப்போது வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 14வது தவணை கடந்த ஜூலை 27ஆம் தேதி வழங்கப்பட்ட நிலையில் இப்போ 15வது தவணையானது நவம்பர் டு டிசம்பரில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எக்ஸாக்டாக நவம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி பெறுவதில் ஏதாவது சிரமம் இருந்தால் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.